வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டைம் ஐ எம் டாப்பர், இந்த முறை நான் தான் டாப்பர் அப்படின்ற ஒரு சீரியஸில் நம்ம 6th எயித்து வரைக்கும் கையில், அதாவது புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு அதில் இம்பார்ட்டன்ஸ் லைன் பை லைனாக க்வெஷ்சன்ஸ் எடுத்து அதை டெஸ்ட்டாக கொடுத்து அதை நம்ம பார்த்துட்டு வரோம். கரெக்டாக அதுக்கான ஆன்சர்க்கையும் தனியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டைய கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டாப்பிக்கில் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சி முறையை பற்றி இதில் நல்லா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்போ அவங்க மூணு பேர் வந்து பெரிய மன்னர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவங்களுடைய காலகட்டத்திலேயே குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ அவங்களாம் சின்ன சின்ன சாதனைகள் படைச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயமும் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி, அந்த நிர்வாகம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக பொருளாதாரம், இதை எல்லாமே இந்த யூனிட்டில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போனா நம்ம கூகுளில் போயிட்டு என்ன நேம் போகிறோமோ அது அழகாக தெளிவாக வந்துடுது, விக்கிபீடியா அந்த மாதிரிலாம். பட் அப்போல்லாம் இல்லை. அப்போ என்ன சோர்ஸ், அது எதுலேருந்து நம்ம பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த நூட்களில், அதாவது சங்ககால இலக்கியங்கள்லாம் நிறைய இருக்குது இல்லையா, அந்த இலக்கியங்களில் இந்த மூவேந்தர்கள் பற்றி எதில் கொடுத்துருக்காங்க அந்த டாப்பிக்கும் இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் அந்த டாப்பிக்லாமும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எந்த நூலில் இவர்கள் பற்றிலாம் இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. வெறும் 10 பேஜ் தான், பட் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த 10 பேஜுக்கு, சரிங்களா, இந்த 10 பேஜுக்கு 50 questions TNPSC ரிலேட்டட், அதாவது TNPSCல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ இது எப்படி, இந்த அதாவது இந்த PDF 10 பேஜ் நம்ம படித்து முடிச்சிட்டோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 questions பின்னாடியே கொடுத்துட்டோம், அதில் ஆன்சருக்கு எப்படி பார்க்கறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். சரி சார், இது நமக்கு யூஸ் ஆகுமா இந்த யூனிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது சிலபஸ் யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சிலபஸில். அதில் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்னு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சிலபஸ் படித்து முன்னே நீங்கள் அட்டே இந்த யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க. யூனிட் 8 அதிகமான க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன்னு சொன்னதால் இதில் கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன் விட்டு வைப்பானே, 10 பேஜ் தானே, அசால்ட்டாக படிச்சுட்டு 10 பேஜுக்கு 50 க்வெஸ்சன், அப்போ 1 பேஜுக்கு 5 க்வெஸ்சன் மேனில எடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம இதை படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணால் போதும் ஜாமி, அவ்வளோதான் அப்படின்னு நீங்களே தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது எப்படின்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். இந்த டெஸ்ட் இல்லாமல் மற்றது வச்சுருங்க. 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸில் சாப்டர் வைஸாக டெஸ்ட் வச்சுட்ருக்கோம். சாப்டர் கொடுத்துட்டு அதில் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 10th தமிழ் டெஸ்ட்டு, அது மட்டும் இல்லைங்க, புதிய புத்தகத்தில் 6th to 12th வரைக்கும் இயரை பேஸ் பண்ணி இருக்குல்ல, அந்த இயரை பேஸ் பண்ணியான க்வெஸ்சன்ஸ் ஒருங்கிணைச்சு 150 க்வெஸ்சன் இருக்குது. அதில் இன்றைக்கி வந்து 20-40 க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கான கரண்ட் அஃபேர் க்வெஸ்சனும் இருக்குது. மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இதை நீங்கள் கடகடன்னு படிச்சிடுறீங்க, ரொம்ப ஈஸி தான்ங்க. 1 hour இதுக்கு வந்து மனக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி படித்த முடித்தோடனே நோட்ஸ் எடுத்துக்கணுங்க. சரிங்களா? எடுக்கும் இல்லையா, நம்ம கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் பாருங்கள், 10 பேஜ் ஆச்சுங்களா. 10 பேஜ் முடித்த உடனே அடுத்ததான் அப்படியே கொஞ்சம் அப்படியே கடகடன்னு படிச்சிங்கன்னா நம்ம பாருங்களேன், ஒரே PDFல உங்களை சிரமமே படுத்தலைங்க. ரொம்பலாம் நீங்கள் அலையலாம் வேணாங்க. ஸோ படித்து முடிச்சிட்டோம். படித்து முடிச்சோம்னே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 50 க்வெஸ்சன்ஸ். இது 50 க்வெஸ்சனுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே சொல்லுங்கள், ஒர்த்தபிளா ஒர்த்தபிள் இல்லையான்னு. ஏன்னா வந்து சும்மானா க்வெஸ்சன் அமைக்கிறது வேறு, TNPSCல உங்களை, அதாவது உங்கள் மைண்டில் படித்த விஷயம் ஸ்டோர் ஆகியிருக்கும், அந்த ஸ்டோர் ஆன விஷயத்தை எளிய கொண்டு வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருங்க. அவரோட என்னென்னவோ பேசுகிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன்,
ஏன்னா கொஷின் அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி கொஷின்ஸ் அமைச்சிருக்காங்க. நான் ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, இது வந்து நான் எடுத்த கொஷின் கிடையாது, ஏன்னா நம்ம டீமில் எடுத்தது தான். ஸோ இருந்தாலும் நம்ம இருக்கிற விஷயத்த சொன்னதான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு யூனிட்டை படிச்சுறீங்க, 1 hour தான் நான் பெருசெல்லாம் சொல்ல, யூனிட்டை படித்து முடிச்சோடனே இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்களேன், அப்படியே உள்ளார யோசிச்சு கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் யோசிச்சாவே முடிஞ்சிருச்சுங்க, உங்களுக்கு மெமரி ஆகிடும் சரிங்களா. ஸோ இது ஒரு பெனிஃபிட். ஸோ பாருங்கள் கையில் நோட்ஸு, அதுக்கடுத்து 50 questions, உண்மையாவே ஒரு சின்ன யூனிட் சரிங்களா, சின்ன யூனிட்ல இவ்வளவு questions இருக்கானே யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. சோ பெர்ஃபெக்ட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை முடிச்ச உடனே உங்களை இதோட விடல. இப்போ நீங்க நான் வழக்கமா சொன்னதே மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க, புதுசா பாக்குறவங்களுக்கும் இந்த மெத்தட் புரியணுன்றதுக்காக நான் இந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 50 questions ஒரு ஷீட்ல ரெகுலரா எழுதிட்டு வந்துருங்க சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்க எழுதிட்டு வரீங்க, 50 questions 1, 2, 3, 4, 5 50 நம்பர்ஸ் போட்டுட்டு இதுக்கெல்லாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ 47th question வந்து ஆப்ஷன் ஏ தான்பா அப்படின்னு நீங்கள் குறிச்சிக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், ஆப்ஷன் ஏன்னு போட்டுங்க சரிங்களா. ஸோ இது மாதிரி 50 questions உங்களுக்கு தப்போ கரெக்டோ நீங்கள் தான் உங்களை திருத்திக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒர்க் அவுட் பண்ணணும் செய்யணும் சரிங்களா. ஸோ முடித்த உடனே இதை பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆன்சர் கி கிளிக் இயர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அது வந்து இன்னொரு அதாவது வெப்சைட்டுக்கு போகுது போட்டோமான்னு கேட்குது. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜாமி, அதுவே கொண்டு போக நீங்கள் ரொம்பலாம் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா. ஸோ கொஞ்சம் தூரம் வந்தோடனே வரட்டும் லோட் ஆகும். ஸோ கடகடன்னு எப்பவுமே பார்க்காதீங்க, அவசரப்படாதீங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தீங்கனாவே அழகாக வந்துடும் சரிங்களா, உங்களுடைய நெட் ஸ்பீடு பொறுத்து இருக்கும். இதில் ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டெஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அந்த 50 questionsமே உங்களுக்கு இங்கே தெரியுங்க சரிங்களா. இதில் எந்த க்வெஸ்சன் கரெக்டோ சின்ன சின்ன பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இருங்க காமிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஓகேங்களா, இந்த சின்ன சின்ன பாக்ஸில் எது நீங்கள் செலக்ட் பண்ணி, அதாவது இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நான் பீன் போட்டேன்னா இப்போ பீன் கிளிக் பண்ணுறேன் தப்பு, ஐயோ என்னடா இது, சரி சியா ஆடா சி கரெக்ட் அப்படி மாதிரி ஓகேங்களா. எது கரெக்டோ அது மட்டும் க்ரீனில் இருக்கும், எது தப்போ மீதி எல்லாம் ரெட்டில் இருக்கும். இதில் ஒரு உண்மையான ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் 1 time க்வெஸ்சனு அதாவது நோட்ஸை படிச்சிருங்க, ஸ்கூல் புக்கு தான், நான் நோட்ஸ்னால் நான் தனியெல்லாம் நோட்ஸ் எடுத்து கொடுக்கல, ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டாக அப்படியே படிச்சிடுறீங்க, ஒரு முறை வாசிச்சிட்டிங்க, அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 50 questions ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அதை ஆன்சர் செக் பண்ணும்போது ஒரு முறை அப்படியே நீங்கள் இதை பார்க்கும் போதே ஆனால் ஆமாம்பா அப்படிமா, அதாவது இந்த க்வெஸ்சனை அங்கே படிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து அப்படி பார்க்கும் போது அப்படியே மைண்டில் ஏறிடும், அப்படியே எடுத்துக்கும்போது ஸ்டோர் ஆகிக்குங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் தான். இப்போ நீங்கள் எந்த ஆன்சர் கரெக்டு, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் தேர்ட் க்வெஸ்சனில் ஏன்னு வச்சுருந்தேன்னா ஏ கரெக்ட்னா டிக் மார்க் போட்டுங்க. இதே வந்து நான் 4th question பின்னு பார்க்குறேன் பி தப்பு, அப்புறம் இன்ட்டு மார்க் போட்டுங்க. இந்த மாதிரி 50 questions நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களை நீங்களே திருத்திக்கலாம். முதல்ல வேறு யாரும் உங்களை திருத்த வேணாங்க, வேறு யாரும் உங்ககிட்ட சொல்ல வேணாம், ஏன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், நாளைக்கு குரூப் 2 ஆஃபீஸரோ குரூப் 4 ஆஃபீஸரோ ஆகிட்டு 4 பேருக்கு வேலை வாங்க போகிறீங்க அப்படின்னும் போது உங்களை யாருன்னா திருத்துவாங்களா, நீங்களே திருத்திக்கிறது தான் என்ன இது எது, ஏன்னா தவறில்லாத மனுஷன் கிடையாது, எது தவறோ அதை அழகாக திருத்திக்கிட்டிங்கன்னா போ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி. அப்போ நீங்கள் டாப்பர் தானே, இதில் என்ன இருக்குது, அப்போ top 10 listல நீங்களும் ஒருத்தராக வரப்போகிறீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க, ஆடா சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தேடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இதை செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக டீமில் இருக்கிறவங்க செஞ்சுருவாங்க. இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு கோடாக போட்டுருங்க. கோடு கோடாக போட்டு இதில் என்ன எதிர்ப்பேன்னா டெஸ்ட்டுன்னு எதிர்ப்பேன், அதுக்கப்புறம் ஆன்சர் கீன்னு இருக்கும் சரிங்களா, அதுக்கு பிளான்னு இருக்கும் சரிங்களா. இதில் டெஸ்ட்டுன்றதா PDF எதிர்ப்பேன், டெஸ்ட்டு PDF இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ இங்கேயே கொடுத்துட்டு ஆன்சர் கீ இப்போ நம்ம செக் பண்ண பார்த்தியா அது, அதனால் இதை முதல்ல ட்ரை பண்ணாதீங்க, 2nd option ட்ரை பண்ணாதீங்க. 3rd வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சிந்து சமவெளி நாகரிகலாம் நீங்கள் சிந்துவெளி நாகரிகலாம் நீங்கள் பார்க்கணும்னா அதில் போய் எந்தெந்த டெஸ்ட் இருக்குது, நாளைக்கு என்ன டெஸ்ட்டு அப்படின்றத பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த 3 content இருக்கும் சரிங்களா.
சரிங்களா. அதில் வந்து முதல்ல இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. முதல்ல கிளிக் பண்ணோம்னே நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனோடனே இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அங்கே பிடிஎஃப் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே டவுன்லோட் இயர் அப்படின்னு எழுதிருக்குங்க. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி திரும்பி இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த 15 செகண்டுக்கு அடுத்தபடியாக அங்கே டவுன்லோட்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். உங்கள் மொபைல் கேலரியில் இருக்கும், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வேறு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கும் எங்களுடைய அனுபவத்தை வச்சு நாங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீ எங்களுக்கு தேவை கோச்சிங் சென்டர் போகாமல் வீட்டில் படிக்கிறவங்களும் வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் டார்கெட், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு எதனா இல்லை சார் இது மாதிரி வேணாம் இது மாதிரி கொடுங்க ஒன்றும் நல்லாயிருக்கும் அப்படின்னா தாராளமாக கேளுங்க. உங்கள் பிரதர் தானே கேட்க போகிறீங்க, யா என்னது இது காசாக பணமா கேட்டு கொடுங்க. அதேமாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இப்படியே விட்டுன்னு வச்சிங்களேன் வேறு யாரா சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏதாவது ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்களா, நான் ரொம்பலாம் இல்லை ஒரு குரூப்புக்கு ஷேர் பண்ணிவிட்டதே போதும் சரிங்களா. ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து வெளியே வெளியே போயிடாதீங்க. இப்போ வந்து இன்னும் அதிகமாக இருக்குது, அவர் இப்போ கருப்பு பூஞ்சேன்றாங்க, வெள்ளை பூஞ்சேன்றாங்க, இதுன்றாங்க அதுன்றாங்க. ஐயோ சாமி டாக்டருக்கே ஒன்றும் தெரியல நமக்கு என்ன பண்ணுறது. அதனால் வெளியே வெளியெல்லாம் தலையை கூட காட்டாதீங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. நம்ம டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுங்கள், நோட்ஸ்லாம் எழுதுங்க. கட கட கடை இந்த லாக்டவுனில் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு எப்பா பரீட்சை வைங்க இல்லை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுங்கோ அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.